नंदिनी வீட்ட கொஞ்சம் பாத்துக்க சாப்பாடு கூட கறி இன்னும் வரல லேட் ஆகுது நான் ஃபேக்டரிக்கு போய் கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திரறேன் நானே போய் கொடுத்துட்டு வரேன் மாப்ளே வணக்கம் மாமா எப்படி இருக்கு என்னோட ஃபேக்டரி यम पन्नक के यम मेला मगा कोमो मापला उंगल मेले ही माँ यन्ना पुरी सुनो टिंगे अब उंगल मन्ने चाने मन्नी पाले तबरे यन्ना मन्नी की वे माटा कल्याण मानो मरने वाले पुट्टिये तू किती इंगे बिट्टे कोंटा ले न्याबगर का उंगा का टेलीफोन मनी ना इंद बारी पुण्ड बंद कर करना अब आटो रुच्चा वाला बंदा बोले ना मुड़ी ऊपने உன்ன பார்த்தா பஞ்சா பறந்து போய்டா எதுக்கு மாமா எல்லாம் நாடகம் தான் மாப்ள என் பொண்ணு என்ன வெறுக்க வேணாமா உங்களோட சேர்ந்து வாழ வேணாமா அதுக்கு தான் மாப்ள இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கீங்க லைஃப்ல முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி தெரியுமா ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் மாப்ள என் பொண்ணு கிட்ட அடுத்த வேளை சோத்துக்கே அக்கா மாமா கைய எதிர்பார்க்கற ஒரு வெட்டி பய அப்படினு உங்களை பத்தி நான் சொன்னேன் அன்னிக்கு தான் உங்களுக்கு மகா கோபம் வந்தது உங்களை உருவாக்கினா என்ன தூக்கி எறிஞ்சா அவ என்ன தூக்கி எறிஞ்சானே கூட நான் வருத்தப்படல படுபாவி பொண்ணு உங்களை எப்போ அணைச்சுக்க போறளோ அத நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்ள 5 ரூபாய் காசோட நான் மெட்ராஸ்க்கு ஒரு பொறுக்கியா வந்தேன் மாப்ள ஒரு சேரி பொண்ணு என்ன காதலிச்சா அதுக்கு அப்புறம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிச்சேன் ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் 5 கோடி 5 கோடியா தான் இருக்கு 1 ரூபாய் கூட நான் மேல சம்பாதிக்க முடியல நான் சம்பாதிச்சது காரணம் அவளோட சிரிச்ச முகம்தான் மாப்ள மாமா நீ சொல்றது எனக்கு புரியல மாப்ள இப்பலாம் தனிமையில இருக்கிற போது மனசு குரங்குத்தனமா இது எல்லாமோ நினைக்கிறது நீங்க முன்னுக்கு வர நேரம் மாடு மாதிரி உழைக்கிறீங்க இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவை ஒரு மாறுதல் தேவை ஒரு ஆறுதல் தேவை ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை கண்டிப்பா ஒரு பொண்ணால தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் எப்போ ஏன் பொண்ண அந்த மாறுதல உங்களுக்கு கொடுக்கலையோ அந்த மாதிரி ஒரு பொண்ண தேடி நீங்க போறதுல தப்பு இல்ல நான் நினைக்கிறேன் மாப்ள மாமா அவளுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா நான் சார வரைக்கும் அவளுக்கு ஒரு எந்த பெண்ணியோ என் மனசுல கூட நினைக்க மாட்டேன் இந்த நாகர்கோயில் நாதமுனி வெச்ச குறி தப்பாதன் இத்தனால பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா உங்க விஷயத்துல குறி மட்டும் தப்பல திருப்பி என்னையே சுட்டுடுச்சு நீங்க என் மாப்பிளையா கிடைச்சது என் பொண்ணோட அதிர்ஷ்டம் நீ எங்க மாங்க இது என் புருஷனோட ஃபேக்டரி நான் இங்க வரதுல என்ன தப்பு நாதமுனி நாதமுனியா பெத்த பொண்ணு கூட பார்க்காம மாப்ளே இன்னொருத்தியோட போ சொல்றீங்களே உங்க நாதமுனினாவது கூப்டேனே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க நீ எதுக்குமா இங்க வந்த என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த குடுக்கலையா அவரே இன்னைக்கு பட்னி போட்டா கூட தேவலன்னு நினைக்கிறேன் பாவம்மா அவ நீ சும்மாயா நான் ராத்திரிக்கு விருந்தே கொடுத்துக்கறேன் Thank you.
சந்தோஷமா இருக்கேன். நானந்தா. என் வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் என்னன்னா நான் ஒரு கார் வாங்கி அதுல எங்க அக்கா கூட்டி போறதுதான். நான் ஒரு செகண்ட் கார் விலை பேசி முடிச்சிட்டேன். அத நான் அவங்கட்ட எப்படி சொல்றேன்னு துரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீயே ஏற்பாடு பண்ணிட்ட. நந்தினி, நாளை காலையில நான் கார் வாங்க போயிடுவேன். நீ என்ன செய்ற? உங்க அப்பாட்ட போய் ஆள் ஊருக்கு ஒரு மாலையும் நல்ல பட்டுப்புடவை ஒண்ணு வாங்க ஏற்பாடு பண்றேன். எங்க அக்காவுக்கு தான் பணத்தை பின்னாடி கொடுத்துறேன். வேண்டாங்க அவரு அந்த கேவர் என்ன நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுத்தாரு நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாப்பிளைனா சும்மாவா குடுக்கட்டுமே அதான் பணம் கொட்டி கிடக்க வாய் அடிக்கிறது என்னங்க என்னங்க வீடு கட்ட பணம் கேட்டு இருந்தனே அதான் இருந்த 15000 ரூபாய் கொடுத்துட்டேன்ல ஐயோ அதுல கிரவுண்ட் வாங்கியாச்சே வீடு கட்ட பணம் வேணும் நான் என்ன நோட் அடிக்கிறேன் கேக்கும் போதெல்லாம் பணம் கொடுக்க. அது இல்லங்க. நம்ம நல்ல ஏரியால கிரவுண்ட் வாங்கி இருக்கோம் இல்ல. எது நீ காட்டி அந்த இடமா? அது சுடுகாடு. அங்க வீடு கட்ட மாட்டாங்க. சமாதி தான் கட்டுவாங்க. ஐயோ அங்க ரயில்வே ஸ்டேஷன் வர போகுது. ஏர்போர்ட் வர போகுது. ஹார்பர் கூட வர போகுது. ஹார்பர் வர போகுதா? இங்க சமுத்திரமே கிடையாது. ஹார்பர் எப்படி வரும்? எவனோ ஒருத்தன் நல்லா ஏமாத்தி இருக்கான். போடு உங்க வியாக்கியானம். இப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. புருஷம் பொண்டாட்டிக்குள்ள 1000 தகரா இருக்கலாம் ஆனா அந்த நாலு சோத்துக்குள்ளதான் இருக்கணும் யாரா பார்த்தா அசிங்கம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் புருஷனோ பொண்டாட்டியோ பெட்ரூம் விட்டு வெளில வரக்கூடாது பிளீஸ் உள்ள வா எப்படி என்ன நடு ரோட்ல தான் நிறுத்த போறீங்க அதுக்கு நான் இப்பவே பழகிக்கிறேன் அந்த கிரவுண்ட் உன் பேர்ல இருக்கறனால தான் இவ்வளவு தகரா பண்ற அந்த பத்திரத்தை நான் கிழிச்சிட்டா என்னங்க
சத்தியமூர்த்தி கிட்ட திருப்பி கொடுத்த படவை இங்க எப்படி வந்தது? மறுநாளே அவர் வீட்டுக்கு போய் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ. நான் திருப்பி கொடுத்த பிறகுமா? எனக்கு அந்த படவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதிர்ஷ்டக்காரன்டி. ஏ? நல்ல காலம் உனக்கு சத்தியமூர்த்தியை பிடிக்கலையா? நாக்கல நரம்பு இல்லாம பேசாதீங்க. எப்போ நீ பெட்ரூம் விட்டு படுக்கைய தூக்கிட்டு வெளியில போனியோ அப்பவே நரம்பு நசுங்கி போச்சு. இந்த பீரோல பட்டு புடவைய பார்த்த உடனே என்னோட எலும்பு நொறுங்கி போச்சு. கற்பகம் உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு. மிஞ்சி இருக்கிறது நாணயம் மட்டும்தானே. ஏமா உனக்கு வீடு கட்ட சிமெண்டும் செங்கலும் தானே வேணும்? அதுக்கு நாளைக்கு ஆபீஸ்ல அஸ்திவாரம் போட்டுறேன். கண்டிப்பா போடுவீங்களா? கண்டிப்பா போட்டுறேம்மா. பெரியவன் சொல்றேன் கேளு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி மானம் கெட்டு தசரதன் செத்து செத்து உயிர் விட்டதும் பின்னாலே ஆட பத்து தலையிலும் பித்தம் கொண்டு மன்னன் கெட்டதும் பின்னாலே பாலைவனம் எங்கும் மூளை கட்டு மஜ்னு போனதும் பின்னாலே அந்த ரோமாபுரி அன்று ரத்தக்கூளம் என்று ஆனதும் பின்னாலே இந்த கர கட்சிகளும் இரண்டாச்சு பெண்ணாலே இந்த கர கட்சிகளும் இரண்டாச்சு பெண்ணாலே கை நீட்ட மறுத்தவைய கவுந்தாண்டி உன்னாலே ஆவதும் பெண்ணாலே மனுஷ அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே மனுஷ அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே சோதனை போட போறோம். யாரும் சீட்டை விட்டு எழுந்திருக்க கூடாது. பல்ராமன் சார் நம்ம வரலையா? அவர் ஆபீஸ் வருகிறா. ஆபீஸ்ல போய் பர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சோம் சார். அவர்கிட்ட 2500 ரூபாய் லஞ்ச பணம் இருக்கு சார். லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க ஆபீஸ்ல வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த நிமிஷத்துலயும் இங்க வரலாம். அந்த லஞ்ச பணத்தை உடனடியா மறைச்சு வைக்க சொல்லுங்க சார். நான் இந்த விஷயத்த மத்த வீட்டுல எல்லாம் போய் சொல்லணும் சார். மறந்துடாதீங்க சார், பணத்தை மறைக்க சொல்லுங்க சார். இனிமே அவன் எனக்கு தம்பி இல்லைங்க. எப்ப அவன் கைய நீட்டானோ எனக்கு அவனுக்கு உள்ள உறவு விட்டு போச்சு. இனிமே நான் அவன் இந்த வீட்டுல சேர்க்க மாட்டேன், சேர்க்கவே மாட்டேங்க. யார் வீட்டுல யாரும் சேர்க்க மாட்டீங்க. இது அவர் வீடு, அதை மறந்துடாதீங்க. அவருடைய போக்கு பிடிச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க இப்பவே வெளியே போல. நீங்க யாரு என்ன கை வாங்கிறதுக்கு? இன்னி தேதிக்கு இந்த வீடு 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகும். ஆனா உறவு முறையை வச்சுக்கிட்டு பிச்சை காசு 350 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட லஞ்சம் வாங்காம இருக்க முடியுமா? இப்பவாவது நான் நிர்வாகத்துல தலையிடலாமா? போய் துணிமணியில எடுத்து வை. கற்பகம் நானும் போறேன். நீ எங்க போற? மானத்தோட 4 வீட்டுல வேலை செஞ்சு பொழைக்க போறேன். உன் இஷ்டம். போறதுக்கு முன்னாடி பெத்த கடன் ஒண்ணு பாக்கி இருக்கு. என்ன? அம்மா, கடனை தீர்த்துட்டேன், போறேன். Oh,
உங்க ஆபீஸ்ல லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க சோதனை பண்ண வந்திருக்காங்களா? இங்கே வந்துருவாங்களா? நீங்க உடனே வாங்கின பணத்தை யார்கிட்டயா குடுத்துட்டு வந்துருங்க. தெரிஞ்சு பேசாத அக்கா காதுல விழ போகுது. ஐயோ அக்கா வீட்ல இல்ல. அக்கா எங்க போயிருக்காங்க? அது கணக்கிட்ட முதல்ல பணத்தை குடுத்துட்டு வாங்க. அக்கா எங்க போயிருக்காங்க முதல்ல நீ அத சொல்லு. அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. என்னடி சொல்ற? பியூன் வந்தப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்க லஞ்சம் வாங்கின விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களை வீட்ல சேர்க்க மாட்டேன்னு கத்துனாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்றீ ஒண்ணு தான் கேக்குறேன். யார் வீட்ல யார் யார சேர்க்க மாட்டேன்னு சொல்றது? இது நம்ம வீடு இல்லையா? மிஸ்டர் பலராமன். Yes, we are coming from the office of vigilance and anti corruption. அம்மா அந்த பேப்பர் கார்டு எடுங்க. புதுசா சார். எப்ப வாங்குனீங்க? பில் இருக்கா? சாரி சார், 50 ரூபாய் நோட்டு நம்பர் நம்பர் 1 52 48 81. எஸ் நம்ம ஆபீஸ்ல இருந்து கொடுத்த அனுப்பிச்ச நோட்டு நம்பர் 2 61 83 44. எஸ் டெலிஸ் நம்பர் 3. என்னமா புண்ணியம், உன்னுடைய பேராசையால உயிருக்கு உயிரா இருந்த உமாவையும் நமச்சிவாயத்தையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்ட. உங்க அம்மா அவங்களே போயிட்டாங்க. உன் புருஷன் போலீஸுக்கு பயந்து எந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ? அம்மா கற்பகம், தாலி கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும் அப்படிங்கிற கடம உணர்ச்சி இன்னும் ஆம்பளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி பொம்பளைங்க இன்னும் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த கடம உணர்ச்சி மட்டும் ஆம்பளைங்களுக்கு போயிடுச்சுன்னா 150 பொம்பளைங்க பொண்டாட்டியா வாழ மாட்டீங்க, வாழா வெட்டியா தான் இருப்பீங்க. போட்டு புடுங்கி எடுத்துறீங்களே அந்த ஆம்பளைங்களை. சரி, அதே நினைச்சுட்டு எப்படி என்னால தாங்க முடியலீங்க? என்னால தாங்க முடியல, இந்த உலகம் அவ்வளவுதான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா? என் தம்பிங்க மேல உள்ள ஆசையில நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். என்னடா சொல்ற? நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருக்கணும். குழந்தை? நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை. உன் நெஞ்சு வலிக்கு நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேணுங்க, நீங்க பக்கத்துல இருந்த போதும். ஒரு 2 நிமிஷம் பக்கத்துல இருக்க மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இந்த கார் வாங்கின ஆசைதான் ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. இந்த ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் 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 சார்
தங்க உள்ளமே அன்பு வெள்ளமே உங்க பாரத்த நாங்க சுமக்கணும் இன்ஸ்பெக்டர் இனிமே அவன் ஓட மாட்டான் சட்டம் அவனுக்கு கொடுக்க போற தண்டனையை விட அவன் அக்கா பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க அதை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கற்பகம் உன் புருஷங்கிற முறையில உன்னை உன்னே ஒண்ணு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்க அக்கா பணத்து மேல போத்திருக்கிற அந்த பட்டுப்புடவை மேல மட்டும் ஆசைப்பட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் போலாமா யாரும் பயப்பட வேண்டாம் குத்தவாளினா ஆனா சட்டம் அவருக்கு தண்டனை கொடுக்க போகுது என்னைக்கு அவர் ஜெயில இருந்து திரும்பி வராரோ அன்னைக்குதான் இந்த ரூம் விட்டு நான் வெளியில வருவேன் இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை என்ன பொறுத்த வரைக்கும்
இந்த ரூம் தான் என்னோட ஜெயில். நான் வாய் விட்டு அழணும். என்ன தனிமையில விடுங்க பிளீஸ். பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணாரே, நம்ம இந்திரன் சந்திரன் ரெண்டு பயல்களும் கேட்டதும் பெண்ணாரே, கொள்ளை கொள்ளும் போது வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணாரே, பாண்டி மன்னன் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணாரே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாரே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாரே, முழுசா பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே.